கார்த்திக் தீபா சீரியல் 6வது எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கார்த்தி சரியான கோபத்தில் அந்த புடவை எடுத்துகிட்டு வராரு. அப்போ நம்ம அபிராமி, அருணாச்சலம், தீபா எல்லோரும் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து அந்த புடவையை தூக்கி போடுறாரு. இதை பார்த்துட்டு அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி இது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இதுதான் தீபா வந்து கடையில் எடுத்த புடவை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இதுவா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா இந்த புடவை தான் தீபா எடுத்தாங்க, நான் கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பக்கத்தில் தானம்மா நாங்களே பில் போட்டு வாங்கணும், டக்குன்னு அந்த புடவை எப்படி மாறும், இதை மாற்றினது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா இந்த புடவையை போய் யார் மாற்ற போகிறா, இந்த தீபா தான் பார்க்காம எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இந்த புடவையை மாற்றினது யார் தெரியுமா, ஐஸ்வர்யா அன்னி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அங்கே இருந்த ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, ஆகா இவன் இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அபிராமியை பார்த்து, அத்தை நான் வீட்டில் தான் இருக்கேன்ட்டு என் மேலே வந்து பழி போடுறத பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, ஏ நிறுத்து, நீ பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்ல நீ இந்த புடவையை மாற்றினியா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை என் புருஷன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த புடவையை மாற்றவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலேயும் போய் சொன்னீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு. டக்குன்னு ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் பராங்க. அப்போ ஐஸ்வர்யா அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ஐசு என்னாச்சு ஏமா அழுகிற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்களேன் இது மாதிரி புடவு மாறி போயிட்டான், அதுக்கு நான் தான் மாற்றி வச்சு என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கொண்டு வரேன்னு உங்கள் தம்பி சொல்கிறாரு. ஏற்கனவே பல விஷயங்களில் என் மேலே பழி போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நான் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்களா இப்போ கடைசியில் என்னை வந்து இப்படி ஒரு பழி போடுறாங்க அப்படின்னு. அப்போ அவரை என்ன பண்ணுறாருன்னா நேராக அபிராமியை பார்த்து, அம்மா என்னம்மா நடக்குதுங்க, எதுக்கு எடுத்தாலும் என் ஒய்ஃப் மேலேயே நீங்கள் வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, இங்கே பாருப்பா உன் ஒய்ஃப் பண்ணான்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட தக்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா என் மேலே எப்போ பார்த்தாலும் பழி போடுறது தான் உங்களுக்கு தம்பியோட வேலையா அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு கார்த்திக் எதுக்கு எடுத்தாலும் என் ஒய்ஃப் மேலே இனிமேல் பழி போடாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சண்டை போட்டாதீங்க, போட்டுக்காதீங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க அப்படின்னு.